ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय ॐ ज्ञानदिमिरान्धस्य ज्ञानञ्जनशलाकय सक्षरोन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः मोकं करोति वाचालं बन्धुं लङ्घयते गिरि यद्रुपादमहं वन्दे श्रीगुरुं दिनकारणम् नमो विष्णुपादाय कृष्णप्रस्थाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिनिति नामिने नमस्ते सारस्वतीदेवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादि पश्चाद्देशदारिणे जय श्रीकृष्ण चैतन्य प्रभो नित्यानन्द श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृन्द हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे जय श्री कृष्ण चैतन्य प्रभो नित्यानन्द श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृन्द हरे कृष्ण महामंत्र की என்னன்னா இல்லை இது ஐபேட்ல இல்லை இது கேட்டுட்டேங்களா பிரம்மாவுடைய இரண்டாவது பிரின்சிபல் ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் என்னது பிரம்மாவுடைய ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் என்னது லாஸ்ட் வீக் பார்த்தோம் யாரு நான் அவருக்கு முதல் பிரின்சிபல் கிருஷ்ணா இஸ் எம்பவரிங் அஸ் டு டு டிவோஷனல் சர்வீஸ் நம்மளை வந்து யார் எம்பவர் பண்றா கிருஷ்ணா தான் எம்பவர் பண்றா நம்மளால நம்மளோட முயற்சியில் நம்ம பக்தி சேவை பண்ணலை ஓகே கிருஷ்ணா இஸ் கிவிங் தி எம்பவர்மெண்ட் டு டு டிவோஷனல் இரண்டாவது பிரின்சிபல் என்ன பிரம்மா வந்து என்ன பண்றாருன்னா கிருஷ்ணர்கிட்ட என்னை வந்து உன்னுடைய கருவியாக யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறார் நான் வந்து மாயாவோட கையில கருவியா இல்லாம கிருஷ்ணனுடைய கையில கருவியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிரம்மா வந்து இரண்டாவது பிரின்சிபல் சொல்றார் ஓகே படிக்கிறேன் ஏஷ பிரபன்ன வரதோரமயாத்மசக்தியாஹரீஷதி கிரகித்த குணாவதாரா தஸ்மின் சுவிக்ரமம் சுஜிதோ அபிசேதோ கர்ம சமலம் அப்படிங்கிறது மெட்டீரியல் அஃபெக்ஷன் நம்மளுடைய ஒர்க்கை வந்து மெட்டீரியல் அஃபெக்ட் பண்ணுது ஓகே இது வந்து இந்த வேர்ட் மீன் கொடுத்துருப்பாங்க உண்மையான பெனிஃபெக்டர் யாரார் அவருக்கு சரணடைந்து அடைஞ்சாங்களோ அவங்களுக்கு எப்பயுமே நல்லதுதான் பண்ணுவார் ஹி இஸ் நாட் பயாஸ்ட் கிருஷ்ணர் பயாஸா இருப்பார் என்னைக்கு அவர் கும்பிடாதவங்களுக்கும் அவர் பண்ணதான் செய்யறாரு ஆனா அவரை வந்து வழிபடுறவங்களுக்கு வந்து வழிபடுறவங்களுக்கு ரொம்ப என்ன பண்றாரு ஃபேவர் பண்றாரு ஓகே இஸ் ஃபேவரிங் தம் சோ ஹரே கிருஷ்ணா சோ ஹிஸ் ஆக்டிவிட்டீஸ் ஆர் ஆல்வேஸ் எனக்டட் த்ரூ ஹிஸ் இன்டர்னல் பொட்டன்சி ரமா ஹரே கிருஷ்ணா ரமா அவங்க மூலமா என்னது அவங்க அவங்க தான் வந்து பிளஸர் பொட்டன்சிக்கு வந்து தலைவர் ஓகே அவங்க மூலமா வந்து அவருடைய ஆக்டிவிட்டிஸ் வந்து நடக்குது இன்டர்னல் பொட்டன்சி மூலமா நான் வந்து அவருடைய சேவையில வந்து ஈடுபடுறதுக்காக நான் வந்து எப்பயுமே ப்ரே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பிரம்மா ப்ரே பண்றாரு ஐ ப்ரே தட் ஐ நாட் பி மெட்டீரியலி அஃபெக்டட் பை மை ஒர்க்ஸ் நிறைய ஆக்டிவிட்டி பண்றோம் இல்லையா இந்த உலகத்தை வந்து சிருஷ்டி பண்ணது யாரு பிரம்மா மெயின்டைன் பண்றது டெஸ்ட்ராய் பண்றது சிவா மூணு பேர் இருக்காங்க இல்லையா அதே மாதிரி அவங்க மூணு பேருக்கு ஒரு வேலை அதே மாதிரி நம்ம எல்லாருக்கும் ஒரு வேலை இருக்கா நமக்கு என்ன வேலை நமக்கு ஹவுஸ் ஒய்ஃப்
வேலை பார்க்கறவங்க இல்லை, ஸ்டூடெண்ட்ஸ், நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை இருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரி நம்ம வேலைகளில் வந்து ஈடுபடும் போது அந்த வேலையுடைய தாக்கம் இருக்குல்ல, அதை வந்து நம்ம சுமந்துட்டு போவோம். இப்போ ஒருத்தர் வந்து மேனேஜராக இருக்கார்னு வச்சுக்கோமே, அந்த அதுக்கு என்னென்ன குவாலிட்டிஸ் தேவையோ, அந்த வேலையை சர்வே பண்ணுறதுக்கு என்னென்ன குவாலிட்டிஸ் தேவையோ, அது எல்லாம் சில சமயம் என்ன ஆகும், பௌதிகமாக என்ன நம்மளை அஃபெக்ட் பண்ணும், அதே கேரக்டர் வரும், மற்றவங்களை கண்ட்ரோல் பண்ணும், அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வரும். நான் போகிற இடத்துல நான் தான் பாஸாக இருக்கணும். இப்போ வந்து டெம்பிள் கமாண்டர்னா இஸ் நாட் கமாண்டர் இன் சீஃப், ஹீ இஸ் ஒன்லி ஃபெசிலிட்டேட்டர், சர்வன்ட் ஆஃப் சர்வன்ட், ஃபெசிலிட்டேட்டர். நான் வந்து கமாண்டர் ஆகிட்டேன், நான் சொல்கிற மாதிரி செய்யணும் செய்யலன்னா நான் வந்து தண்டனை கொடுப்பேன், அப்படி கிடையாது. டெம்பிள் கமாண்டர் என்ன சொன்னால் ஹீ இஸ் அ ஃபெசிலிட்டேட்டர். அதே மாதிரி ஒவ்வொரு இதுக்குமே பக்தியில் வந்து அதான், அவங்க சொன்ன மாதிரி சர்வன்ட் ஆஃப் சர்வன்ட் தான் பக்தியில் வந்து அப்ளிகபிள். இது இல்லாமல் நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுடைய மெட்டீரியலாக இருக்கு இல்லையா, இந்த மெட்டீரியல் நிறைய ஹிந்தி பேச தெரியும், இங்கிலீஷ் பேச தெரியும், இந்த மாதிரி சாஸ்திரி தெரியும், இதை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்னா மற்ற பக்தர்கள் வந்து நம்மளோட கம்மியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி சில சமயம் டாமினேட் பண்ண நினைக்கலாம். ஓகே, நம்மளுடைய அந்த குணங்கள் வந்து என்ன ஆகும்னா நம்மளுடைய பக்தி சேவையை பாதிக்க ஆரம்பிச்சோம். ஓகே, வி வில் பி கேரிட் அவே பை த மெட்டீரியல் ஆக்டிவிட்டீஸ். என்னென்ன காரியங்கள் பண்ணுறாரு பிரம்மா பார்த்தீங்கன்னா, நம்மளால் சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறோம். பிரம்மா என்ன ஆக்டிவிட்டி பண்ணுறாரு, அவர் அந்த யூனிவர்ஸை கிரியேட் பண்ணுறாரு. ஸோ அவ்வளோ பெரிய வேலை, அந்த வேலையில் வந்து எவ்வளோ பேர் அவர் சந்திக்க வேண்டியிருக்கும், டாக்டர்ஸ்களை கிரியேட் பண்ணணும், டீமான்ஸ் அரக்கர்கள் கிரியேட் பண்ணணும், அப்புறம் யவனாஸ், இந்த மாதிரி நிறைய விதமான அசுரர்கள், நிறைய விதமான பறவைகளை மாதிரி கிரியேட் பண்ண, டெமிகாசங்களை அது கிரியேட் பண்ணணும் இல்லையா. ஸோ அதனால் அவ்வளோ பறவைகளை கிரியேட் பண்ண பிறகு அவர் எப்பயுமே நல்லது மாத்திரம் பார்க்கணும் அவசியம் கிடையாது, அதில் வந்து கெட்டதையும் பார்க்க வேண்டியது. நம்மளுடைய வாழ்க்கையிலும் அதே மாதிரி தான், நம்ம வந்து எப்பயுமே நல்லதே பார்த்துட்டு இருக்க முடியுமா, நம்ம போதிக லோகத்துலையும் வந்து டீல் பண்ணும்போது கெட்டது நிறைய நடக்குது இல்லையா. அப்போ வந்து நம்ம வந்து கெட்டதில் வந்து வி ஷுட் நாட் பி கேரிட் அவே. ஓகே, வி ஷுட் நாட் பி கேரிட் அவே பை த பேட் திங். மெட்டீரியலி ஐ ஷுட் நாட் பி அஃபெக்டட் பை மை ஒர்க்ஸ், நான் கிரியேட் பண்ணுறேன்னு சொல்லி பஃபர்டாக பயிரக்கூடாது. பார் நான் என்னெல்லாம் பண்ணுறேன் பார், என் கீழே எவ்வளோ பேர் வேலை பார்க்குறாங்க பார், இப்படி நான் பஃபர்டாகாமல் கர்வம் வராமல் நான் வந்து என்ன பண்ணோம், உன்னுடைய கருவியாக இருந்து மாத்திரம் வேலை செய்யணும் அப்படின்னா, உன்னுடைய கருவியாக இருந்து மாத்திரம் நான் வேலை செய்யணும் அப்படின்னா. ஓகே, ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிரின்சிபல். ஏன்னா எல்லாருமே வந்து நம்ம ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணி தான் ஆகணும், நமக்கு வந்து சில பொறுப்புகள்லாம் கொடுக்கப்படும். அப்போ நீங்கள் தான் இந்த இதுக்கு லீடர் அப்படின்னு சொல்லி கொடுத்த உடனே நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம அந்த போஸ்டோட நம்மளை ஐடென்டிஃபை பண்ணக்கூடாது. வி ஆர் நாட் குவாலிஃபைட் டு பிகம் தட் போஸ்ட், அந்த போஸ்ட் நம்ம உட்கார தகுதி கிடையாது. நம்ம வி ஆர் ஓன்லி ஃபெசிலிட்டேட்டிங். டெம்பிள் லீடர்னா என்னது, ஈ இஸ் இன்சார்ஜ் ஃபார் ஆல் த ஃபெசிலிட்டிஸ் இந்த டெம்பிள். அது என்னென்ன பக்தர் வராங்களோ அவங்க பக்தர்கள்லாம் அசைன் பண்ணி 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 அவங்க என்ன பண்ணுவோம், கரெக்டாக எல்லாரும் பண்ணுறாங்களா இது பார்க்க வேண்டியது தான் அவருடைய டியூட்டி. பக்தி வச்சா லீடர் லீடர் என்ன பண்ணோம், ஈ இஸ் நாட் டாமினேட்டிங், டாமினேட் பண்ணக்கூடாது. அவருடைய வேலை என்ன, அவர் வந்து என்ன பண்ணி எல்லாருமே பக்தியில் ஈடுபடுறதுக்கு சான்ஸ் கொடுக்குறோமா, எல்லாரும் கிளாஸ் போகிறதுக்கு சான்ஸ் கொடுக்குறாங்களா, இந்த மாதிரி அவர் என்ன ஃபெசிலிட்டேட்டிங் தான் பண்ணுறான். ஓகே, வி ஆர் ஓன்லி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். நம்ம வந்து ஒரு கருவிகள்லாம் கிருஷ்ணர் கையில், அந்த கிருஷ்ணருக்கு கருவியாக யூஸ் பண்ணும்போது நமக்கு எந்த விதமான பயம்ஸ் இருக்கக்கூடாது. என்னுடைய பர்சனல் என்னுடைய தனிப்பட்ட உறவு முறையை வைத்து ஒருத்தரை வந்து என்ன பண்ணக்கூடாது, நான் ட்ரீட் பண்ணக்கூடாது. அவங்க எனக்கு பிடிக்கும், அவங்களுக்கு நான் நிறைய சொல்லித்தரேன், இவங்களை பிடிக்காது, இவங்களுக்கு நான் கம்மியாக சொல்லித்தரேன், இப்படி பண்ணக்கூடாது. கிருஷ்ணா முன்னால் எதிரியே வந்து நமக்கு சேவை பண்ணதுக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைத்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம், கிருஷ்ணரை தான் நம்ம என்ன பண்ணுறோம், கிருஷ்ணர் தான் சேவை பண்ணுறோம். நம்ம வி ஷுட் நாட் ஷோ அவர் பயாஸ்னஸ் பேஸ்ட் ஆன் அவர் பர்சனல் இமோஷன்ஸ் டுவர்ட்ஸ் த டிவோட்டீஸ். ஏன்னா இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருக்குமே எல்லாரையும் பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. இஸ்கான்லேயே நிறைய பேருக்கு நிறைய பேர் பிடிக்காது இல்லையா, எல்லாரையும் பிடிக்குமா இஸ்கான் வந்துட்டோம்னு சொல்லிட்டு இஸ்கான்லேயே நம்ம பிடிக்காம இருக்காங்கல்ல. ஏன்னா நம்ம மூணு மோட்ஸில் இருக்கோம், சில பேரை பிடிக்காமல் இருக்கும் அது ஓகே, ஆனால் அது வந்து என்வியஸாக மாறி இருக்கக்கூடாது. ஓகே, பொறாமையாக மாறி இருக்கக்கூடாது. ஆனால் அதை பிடிக்காமல் இருந்தாலும் என்ன பண்ணுறோம், கிருஷ்ணர் தான் முழு முதல் கடவுள் சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோம், கோஆப்ரேட் பண்ணி வி ஆர் ஆக்டிங். ஸோ வி ஆர் ஆக்டிங் ஆஸ் அ இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் கிருஷ்ணா. We are not, we should not be puffed up. This is the second principle. Brahma's second principle is, we should act as an instrument of Krishna. We should not get puffed up by the position or the material qualities he possesses.
நம்முடைய பௌதிக குணங்களை வைத்து நம்ம வந்து கர்வப்படக்கூடாது. நம்ம வந்து கிருஷ்ணனுடைய கைகளில் வந்து ஒரு கருவி இப்படிங்கிறத மனசில் நல்லா ஆழமாக பதிவு வச்சுக்கணும். முதல் பிரின்சிபல் வந்து பக்தி சேவை பண்ணுறதுக்கு வந்து என்னை எம்பவர் பண்ணுறது, எனக்கு சக்தி கொடுக்கறதே கிருஷ்ணன் தான். ஒரு இமைய, ஒரு கண் இமை இருக்கு இல்லையா, அது அசைகிறதுக்கே என்னது, ஒரு டெமிகாட் அப்ரூவல் தான் முடியும். கை எல்லாமே எல்லா உறுப்புகளையும் வந்து தேவர்கள் கண்ட்ரோல் பண்ணுறான். அப்படிங்கிறப்ப அதே மாதிரி ஒரு ஸ்லோகம் இருக்குல்ல பகவத்கீதையில், அதிஸ்தானம் ததா தர்த்தம் கரணம் ச பிரதக் பிரம் விவிதாஸ்தா பிரதக் சேஷ்டா தெய்வம் செய்வாத்திர பஞ்சமம். ஐந்து விதமான காரணங்கள் இருக்கு இல்லையா, அஞ்சு காரணங்கள்ல எந்த காரணம் இருக்கு, அதிஸ்தானம் பிளேஸ் ஆஃப் ஆக்டிவிட்டி பாடி உடல், அதிஸ்தானம் ததா கர்த்தா பெர்ஃபார்மர் யார் பண்றாங்களோ அவங்க சோல், சதாகர்த்தா கரணம் சென்சஸ் உபகரணம் சொல்றா உபகரணம் கரணம்னா சென்சஸ் எது மூலம் சென்சஸ் வேணும் இல்லையா, கரணம் பிரதக் விதா விதா பிரதக் விதானா வேறுவிதமா வெவ்வேறு விதமான முயற்சிகள் நாலாவது. அஞ்சாவது காரணம் சூப்பர் சோல் சாங்ஷன் பை கிருஷ்ணா. இந்த அஞ்சு ஆக்டிவிட்டி இருந்தால்தான் நம்ம ஒரு செயலை பண்ண முடியும். பக்தி சேவை பண்றதா இருந்தாலும் அது கிருஷ்ணனுடைய கருணை தான் பண்ண முடியும். நம்மளுடைய முயற்சியில வந்து பக்தி சேவை பண்ணல புரிஞ்சுக்கணும் ஓகேவா. அதனால வந்து எந்த விதமான ப்ராப்ளம் இருந்தாலும் ஹரே கிருஷ்ணா சொன்னா போயிடும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரேங்கிறது போய் எல்லா விதமான பிரச்சனைகளும் சால்வ் ஆயிடும். அப்படி சால்வ் ஆகணும்னா என்ன அர்த்தம், நமக்கு நம்ம இன்னும் அதை கரெக்டா புரிஞ்சுட்டு பண்ணலன்னு அர்த்தம் ஓகேவா. இல்லைன்னா அந்த ப்ராசஸ் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா சால்வ் ஆயிடும். ஓகே நம்ம நினைக்க வேண்டியது நம்ம வந்து கருவிகள் தான். கிருஷ்ணா எம்போர் பண்ணி நான் வந்து பக்தி சேவை பண்றேன், நான் வந்து கிருஷ்ணனுடைய கைகள்ல ஒரு கருவி, அன்னெசரியா கர்வப்படக்கூடாது பஃப்ட் அப் ஆகக்கூடாது. கருவினா இன்ஸ்ட்ருமெண்ட் ஓகே ஓகேவா. இதான் ரெண்டாவது பிரின்சிபல். ஏதாவது கேள்வி இருக்காதுல்ல பாபத்தில போயிடலாமா, நீங்க என்ன ஸ்லோகம் பார்க்கணும், 8.4 இல்லையா. ஒன்பது பதினாலு ஸ்லோகம் மயாத்தனம் இதம் சர்வம் ஜகதம் வியக்தமூர்த்தினா மத்சானி சர்வபூதானி நாச்சஹம் தேஜஹஸ்தினா மயாத்தனம் இதம் சர்வம் ஜகத்தம் வியக்தமூர்த்தினா மத்சானி சர்வபூதானி நாச்சாஹம் தேஜஹஸ்தினா ஹரே கிருஷ்ணா பிரபு ஹரே கிருஷ்ணா மாஸ் பிரபு 8th சாப்டர் முடிச்சிட்டு 9th தான் பிரபு இந்த வீக் பாஸ் ஆமா 9.4 படிக்கும் மகரமந்திரஜி நான் வந்து இந்த என்னுடைய அன்மேனிஃபெஸ்டட் ஃபார்ம் அது மூலமா இந்த என்டைய யுனிவர்ஸ்ல இருக்கிறேன். என்ன டவுட், ஆர்பிஎல் வந்து பரமாத்மா இருக்காங்க அப்புறமே இதுல வந்து நான் வந்து அவங்களுக்குள்ள இல்ல அப்படி இல்ல. இது வந்து கிருஷ்ணர் சொல்றார், அதான் அவங்களுக்குள்ள கிருஷ்ணர் மூணு ஃபீச்சர் இருக்குல்ல, பகவான் பரமாத்மா பிரம்மன் இல்லையா, மூணு பேர் இருக்காங்க இல்லையா. இது வந்து பரமாத்மா சொல்ல, கிருஷ்ணரே சொல்றான் பகவானே சொல்றான், நான் இந்த யூனிவர்ஸ் ஃபுல்லா வியாபிச்சிருக்கிறேன், எல்லாருமே என்னுள்ள இருக்காங்க, நானா அங்க இல்ல அப்படின்ட்டு. அப்ப என்ன அர்த்தம்னா, கிருஷ்ண பகவான் இப்ப வந்து ஒரு ஒரு ஸ்டேட்ல வந்து ஒரு கிங் இருக்கான்னு வச்சுக்கோமே, அந்த கிங் வந்து நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கான், அவருக்கு இல்ல ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கான்,
அந்த டிபார்ட்மெண்ட்ஸ்ல எல்லாமே அந்த அரசனுடைய ஆதிக்கம் இருக்கும். எல்லா இடத்துலயும் அரசனுடைய ஆதிக்கம் இருக்கும். அரசருக்கு எதுதான் பண்ணா என்ன ஆகும், தண்டனை கிடைக்கும் இல்லையா? எல்லா இடத்துலயும் அரசுடைய கையை பார்ப்பாங்க. ஆனா அரசர் அங்க பிரச்சனை இருக்காரா? அதே மாதிரி கிருஷ்ணனுடைய கைகள் வந்து இந்த உலகத்துல எல்லா இடத்துலயும் இருக்கு. ஆனா கிருஷ்ணர் எங்க இல்ல, அங்க இல்லன்னு சொல்லி சொல்றாரு. இது வந்து இன்கன்சீவபிள், அப்படின்னா புரிஞ்சுக்க முடியாதது. ஏன் இது புரிஞ்சுக்க முடியாது? நம்மளால நம்மளுடைய பலன்கள் என்ன ஆயிடுச்சு? கிராஸ் சென்ஸ் டிஃபெக்டிவ், கரெக்டா? கிராஸ்னா என்ன? பௌதிகமான ஒரு பலன்கள். ஓகே, பக்தி ரசாமணி சொன்னதை படிப்போம். அதான் ஸ்ரீகிருஷ்ணாமாதி நாபவேந்திராஹிவிந்திரி சேவம் ஓகே ஹிஜுபாது ஸ்வயமேவ பிரத்யதா. இந்த பௌதிகமான பலன்களை வச்சு ஆமா, அதுவும் கரெக்ட் தான். அதுவும் நித்தியம் நித்தியானம் சேதனம் சேதனம் ஒரே ஒருத்தர் எல்லாருக்குமே வந்து மெயின்டைன் பண்ற பராமரிக்கிறார். ஓகே, நாமங்களையும் அவருடைய ஆக்டிவிட்டிஸையும் நம்மளால புரிஞ்சுக்க முடியாது இந்த பௌதிக படங்களை வச்சு. ஓகே, இதுக்கு என்ன பண்ண முடியும்? நம்ம ஆன்மீகத்துல எங்கேஜ் ஆக எங்கேஜ் ஆக பக்தி சேவையை பண்ண பண்ணதான் நம்மளால இதை புரிஞ்சுக்க முடியும். அது வரையும் இது புரிஞ்சுக்க முடியாது. எப்படி வந்து ஒருத்தர் வந்து ஒரு ஜாண்டிஸ் வியாதி இருக்கிறவர் வந்து அவருக்கு வந்து இனிப்பான ஐட்டங்கள் பதார்த்தங்கள் கொடுத்தாங்கன்னா அது இனிப்பு சாப்பிட்டாலும் கசப்பா தான் இருக்கும், அவருக்கு வந்து இனிப்பு அப்ரிஷியேட் பண்ண முடியாது. அதே மாதிரி நமக்கு பக்தி சேவை கொடுத்தாலுமே நம்மளால கிருஷ்ணனுடைய நேம் ஃபார்ம் பாஸ்ட் டென்ஸ் இதெல்லாம் நம்மளால அப்ரிஷியேட் பண்ண முடியாது. நம்ம ஒரு என்ன சொல்றது, ஒரு மெஷின் மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கோம். காலையில் எழுந்திருக்கு, ஆனால் பொதுல கொஞ்சம் டேஸ்ட் வந்துருச்சு, மங்களாரத்தி பண்ணதுக்கெல்லாம் கொஞ்சம் டேஸ்ட் வந்துருச்சு. ஓகே, ஸோ ஆனால் மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த புலன்கள் எல்லாம் கிராஸ் சென்சஸ், பௌதிகமான புலன்கள். இந்த புலன்களை வைத்து கிருஷ்ணரை புரிந்து கொள்ள முடியாது. அதுக்கு என்ன வேணும்? பிரேமாஞ்சன சுரித்த பக்தி விலோச்சனையா, பிரம்மசந்திரத்தில் அவங்க சொல்லியிருந்த மாதிரி நம்மளுடைய ஐஸ் வந்து பிரேமால இருக்கும். கிருஷ்ணவை புரிந்துக்கூடிய அந்த பிரேமாவில் இருந்த மட்டும் தான் புரிஞ்சுக்க முடியும். அதுக்கு எப்படி நம்ம பிரேமாவை மாத்துறது கிருஷ்ணா பக்தி? அதுக்கு நம்ம பக்தி சேவை பண்ணணும். அதுக்கு பக்தி சேவை என்ன பக்தி பண்றோம்? சான பக்தி பண்ணும். ஓகே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஓகே, எக்ஸாம்பிள் கிங்கோட எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் நிறைய இருந்தாலும் எனர்ஜியோட கிங், எனர்ஜி ஆஃப் கிங் வில் பி தேர். எல்லா டிபார்ட்மெண்ட்டும் கிருந்தோடைய பவர் கீழே இருக்கும். ஆனா கிங் வந்து எல்லா இடத்துலையும் இருக்க மாட்டார் பர்சனலா. ஓகே, திஸ் அ குரூட் குரூட் எக்ஸாம்பிள். ஆனா கிருஷ்ணர் வந்து எப்படியாலும் இருக்கலாம், பர்சனலா கூட இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். கிருஷ்ணா இஸ் அசிந்தியா. குரூடுனா ஒரு ரா எக்ஸாம்பிள், குருவேல் கிடையாது, ரா ரா எக்ஸாம்பிள், குரூட் எக்ஸாம்பிள். குரூடு என்ன பண்ணுவ தமிழ்ல? பேசிக்கான எக்ஸாம்பிள். ஓகே, குரூட் எக்ஸாம்பிள். ஓகே, இதுதான் இந்த ஸ்லோகம். அடுத்த ஸ்லோகம் மூலமா இந்த ஸ்லோகம் வந்து என்னன்னா கிருஷ்ணனுடைய ஒரு அசிந்திய சக்தியை வந்து விளக்குது. ஓகேவா, அடுத்த ஸ்லோகம் மூலம் அஞ்சாவது ஸ்லோகம் 9:5. நாச மச்சானி பூதானி பஸ்யமே யோகமைஸ்வரம் பூதவர்ணஷ பூதஸ்தோ மமாத்மா பூதபாவனா. நாச மச்சானி பூதானி பஸ்யமே யோகமைஸ்வரம் பூதவர்ணஷ பூதஸ்தோ மமாத்மா பூதபாவனா. அக்ஷய வரஞ்சு படிங்க. And yet everything that is created does not rest in me. Behold my mystic opulence. Although I am the maintainer of all living entities and although I am everywhere, I am not a part of this cosmic manifestation. For myself is the very source of creation. பதாய் தமிழ்ல படிங்க நீங்க. கட்டி படிங்க. நான் இந்த
நானே படைப்பின் மூல காரணம் இல்லையா. ஹரே கிருஷ்ணா. மீரா மாதாஜி இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் படிங்களே பர்பட்ல. Hare Krishna Prabhu. Hare Krishna. The Lord says that everything is resting on him. This should not be misunderstood. The Lord is not directly concerned with the maintenance and sustenance of this material manifestation. Sometimes we see a picture of Atlas holding the globe on his shoulders. He seems to be very tired holding this great earthly planet. Such an image should not be entertained in connection with Krishna's upholding this created universe. He says that although everything is resting on him, still he is aloof. The planetary systems are floating in space and the space in the energy of the Supreme Lord. But he is different from space. He is differently situated. Therefore, the Lord says, although they are situated on my inconceivable energy, still, as the Supreme Personality of Godhead, I am aloof from them. This is the inconceivable opulence of the Lord. Thank you, Mataji. பாத்தீங்களா, அந்த அட்லஸ் வந்து ஒரு படம் போடுவாங்களா, குளோபை தூக்குற மாதிரி கட்டுவாங்க. முதல் ரொம்ப வயசானவரா இருப்பாரு அவரு. நம்மளும் கடவுள் நினைச்சோடனே அந்த மாதிரி பிக்சர் எடுத்து வேணாம். ஓகே, கடவுளை பத்தி எப்படி சொல்றாங்க பிரம்மசமிதால? நினைக்கூடாது. இப்போ நமக்கு ஒரு குடும்ப சமையல் சமைக்கிறதா எவ்வளோ கஷ்டமா இருக்கு, கேட்டா ஒரு குடும்பத்தை சமாளிக்கிறது இவ்வளோ கஷ்டமா இருக்கே அப்படின்னு நினைக்கிறோம்ல, அப்படி கிடையாது. ஈ எண்ணற்ற யூனிவர்ஸ் வந்து என்ன பண்றாரு, அவர் மெயின்டைன் பண்றாரு. இருந்தாலும் ஈ சலு ஓகே, அந்த ஸ்பேஸ்ல அது அது அந்த பிளானட் இருந்தாலுமே அவர் வந்து அதை மெயின்டைன் பண்றதுக்கு எந்த விதமாகவும் டைரக்டா இன்வால்வ் ஆகவே இல்லை. அவருடைய சின்ன கிளான்ஸ்ல என்ன ஆகிடும், எல்லாம் நடந்தோம். அவருடைய கிளான்ஸ்லயே பார்த்தாலே போதும், எல்லாமே ஆட்டப்படி இருந்தோம். அதாவது கடைக்கண் பார்வை சொல்லுவாங்கல்ல, கிருஷ்ணனுடைய கடைக்கண் பார்வை படுறதுக்காக எல்லா பக்தர்களும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவர் பார்த்தாலே போதும் சுபிஷமாயிடும். அவரை பார்வை வந்து அவ்வளோ பவர்ஃபுல். ஓகே, நம்ம கோயிலுக்கு போறோம் இல்லையா, திருப்பதி பாலாஜி பார்க்க போறோம்ல, நம்ம பார்க்கறதுக்காக போலாங்க. அவர் நம்மளை பார்க்கணும் அவ்வளோதான். வி கேனாட் சி வித் திஸ் ஐஸ். அதான் ஸ்ரீ கிருஷ்ணா மாதிரி போன ஸ்லோகத்தில் பார்த்தோம்ல, அம்மா அம்மாவுடைய சென்சஸ் எல்லாம் பௌதிகமானது, ஆன்மீகத்தன்மைலாம் புரிஞ்சிக்கவே முடியாது. பௌதிகமா என்ன கொடுக்கணும் அதுதான் நமக்கு வந்து என்ன ஆகும், நம்மளுடைய கண்கள் நாடும், காதுகள் கேட்கணும்னு சொல்லும், இந்த உடம்புக்கு வந்து வேணும்னு சொல்லும். நம்ம அந்த மாதிரி ஒரு கட்டுண்ட ஆத்மாக்கள். நம்ம ஆத்மா என்ன பண்ணிட்டாங்க, கட்டி போட்டாங்க. எதுல கட்டி போட்டாங்க, இந்த பஞ்சபூதத்துல கிராஸ் பாடியிலையும் சட்டில் பாடி மன புத்தி வந்து கட்டி போட்டாங்க. நம்ம இதை விட ஒரு ஹையரான டேஸ்டை வந்து சுவைக்க முடியாது. அந்த சுவைக்கிறோம்னா நம்மளுடைய அனர்த்தங்கள்லாம் போகும். ஓகே, அதுதான் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஆனா மகான ஐஸ்வர்யங்களை புரிஞ்சுக்கணும்னா நமக்கு வந்து இந்த கண்கள் போதாது. சோ வி ஹாவ் டு அவேக்கன் தட் ஸ்பிரிச்சுவல் திங். ஓகே, ஆன்மீகத்தை வந்து அவேக்கப்படும். ஹரே கிருஷ்ணா. பார்த்துக்கலாமா, யதாகாசோ சிதோ நித்யம் வாயு சர்வத்ர கோமஹ ததா சர்வாணி பூதானி மச்சானி இதி உபதாரயா. இந்திராணி மாதாஜி தமிழ் படிங்க. இந்திராணி மாதாஜி இல்லையா, சரி, சரோஜா மாதாஜி இருக்கீங்களா? ரொம்ப வீசிக்கொண்டுள்ள பலத்த காற்று எவ்வாறு
எப்போதும் ஆகாயத்தினுள் உள்ளதோ அது போலவே படைக்கப்பட்டவை அனைத்தும் என்னில் அமைந்துள்ளதை அறிவாயாக. Understand that as the mighty wind blowing everywhere rests always in the sky, all Understand that as a mighty wind blowing everywhere rests always in the sky, all created beings rest in me. சோ எப்படி வந்து ஒரு காத்து ஸ்கை தான் இருக்கு இல்லையா, ஸ்கை இருக்குல்ல ரொம்ப செட்டல், ஓகே அந்த ஈத்தர் இருக்கு இல்லையா அது ரொம்ப செட்டல், அஞ்சு விதமான பஞ்சபூதம் இருக்கு இல்லையா, எல்லாம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம், இது போக போக செட்டில் ஆகிட்டே இருக்கும். ஓகே நிலம் இருக்கு இல்லையா, அதை பார்க்க முடியும், டச் பண்ண முடியும், ஸ்பெல் பண்ண முடியும், எல்லாம் பண்ணலாம். ஓகே இப்போ வாட்டர் பார்த்தீங்கன்னா ஒன்று கிடையாது, என்ன கிடையாது வாட்டருக்கு ஃபார்ம் கிடையாது, உருவம் கிடையாது. ஓகே மற்றெல்லாம் டேஸ்ட் உண்டு, ஓகே மற்றெல்லாம் உண்டு டேஸ்ட் உண்டு, அது பா ஆனால் அது வந்து என்ன அது எந்த பாக்கெட்ல இருந்தோ அந்த இதை வடிவம் எடுத்துக்கணும், கலர் இருக்கும். ஓகே அதே மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபயர் வந்து இன்னும் கொஞ்சம் சட்டில், இன்னும் நுணுக்கமானது. ஓகே ஃபயர்ல என்ன கிடையாது, ஸ்மெல் கிடையாது. ஓகே வாட்டர்ல ஸ்மெல் உண்டா, வாட்டர்ல ஸ்மெல் கிடையாது, டச் உண்டு, ஃபயர் டச் பண்ண முடியுமா, டச் பண்ணலாம், டச் பண்ண சூடும் இல்லை டச் பண்ணலாம். ஓகே ஆனால் ஃபயர் வந்து வாட்டர் விட இன்னும் கொஞ்சம் செட்டில். ஓகே ஃபயரோட செட்டில் இருந்து காற்று, ஃபயரையாவது பார்க்கலாம், காற்று பார்க்க முடியுமா, காற்று பார்க்க முடியாது, ஆனால் டச் பண்ண முடியும், உணர முடியும், ஃபீல் பண்ண முடியும். ஓகே காற்றை விட செட்டில் ஆனது ஆகாயம், ஓகே ரொம்ப ரொம்ப செட்டில் ஆனது. ஸோ ஆகாயம்னா இருக்கு ரொம்ப பறஞ்சு விருந்து. ஓகே இதில் என்ன சொல்றாரு, அண்டர்ஸ்டாண்ட் தி மைட்டி வின் ப்ளோயிங் எவ்ரிவேர் ரெஸ் ஆல்வேஸ் இன் தி ஸ்கை, எப்படி வந்து இந்த உலகத்திலேயே ரொம்ப பவர்ஃபுல் தான் விண்டு, இந்த விண்டு காற்று இருக்கு இல்லையா, இந்த காற்று வந்து ஆகாயத்துல தான் ரெஸ்ட் ஆகுது. அதே மாதிரி என்னென்ன பீங்ஸ் இருக்கோ அது எல்லாருமே மூவிங் நான் மூவிங் எல்லாருமே என்கிட்ட வந்து ரெஸ்ட் ஆயிருக்காங்க. ஓகே எப்படி ரெஸ்ட் ஆயிருக்காங்க, இந்த யூனிவர்ஸ் வந்து பிரம்மாவுடைய ஒன் டேல வந்து சின்ன பிரளயம் வருது இல்லையா, அப்ப வந்து எல்லா உயிரினங்களும் யாருடைய வயிற்றுல போயிடுறாங்க, கர்ப்பவந்த சாய் விஷ்ணு உடைய வயிற்றுல போயிடறாங்க, உடல்ல போயிடறாங்க. ஓகே அதே மாதிரி இந்த பிரம்மாவுடைய எண்ட் ஆஃப் த லைஃப் அப்ப வந்து மகாவிஷ்ணுடைய உடலுக்குள்ள போயிடறாங்க. ஸோ ஆல்வேஸ் கிருஷ்ணா இஸ் அ செல்டர், இந்த மகாவிஷ்ணு விஷ்ணுலாம் யாரு, ஸ்வாம்சா கிருஷ்ணனுடைய ஸ்வாம்சா, ஓகே அவருடைய ஒரு பகுதியர். ஓகே ஏதே சாம்சா கலாபும்சா கிருஷ்ணஸ்னு பகவான் சார், கிருஷ்ணன் வந்து பகவான், அவருடைய நிறைய பிரிவுகள்ல வந்து ஒரு பிளனரி போர்ஷன் தான் அவங்கெல்லாம் வருவாங்க, மகாவிஷ்ணு அதுல இருந்து கர்ப்பதக சாய் விஷ்ணு வராங்க, அதுல இருந்து சீர்வதக சாய் விஷ்ணு வராங்க. ஸோ இப்படி இந்த உயிரினங்கள் வந்து எப்பயுமே செல்டர் எடுக்கிறது யாருன்னா விஷ்ணு தான். ஓகே அதான் இந்த ஸ்லோகம் ஏதாவது பார்க்கலாம், இதில் பாருங்க அடுத்து இது இதே மாதிரி ஒரு ஸ்லோகம் போட்டுங்க, பிரம்மசமய ஒரு ஸ்லோகம் ரெஃபர் பண்ணிக்காங்க பாருங்க, சூரியன் வந்து ரொம்ப பவர்ஃபுல், சூரியனோ சந்திரனோ கிருஷ்ணனுடைய கண்கள், அதுல பிரம்ம சமிதா வந்து 5.5 சொல்றாங்க, யஷ்டக்ஷுரேஷ சவிதா சகல கிரஹாணாம் ராஜா சமஸ்த சுரமூர்த்தி ரசேஷ தேஜா யஷ்யாஜ்ஞா பிரபதி சம்ப்ரத கால சக்ரோ கோவிந்தமாதி புருஷம் தமஹம் பஜாமி. சோ சன் வந்து இட் இஸ் கன்சிடர்ட் டு பீ ஒன் ஆஃப் தி ஐஸ் ஆஃப் தி சுப்ரீம் லார்ட். ஓகே அது வந்து எண்ண முடியாத சக்தி, மீன்ஸ் நம்ம கணக்கில் இறங்காத சக்தியை வந்து அது உள்ளடக்கியிருக்கு, ஹீட் லைட் கொடுக்கும். அடுத்தது பார்க்கலாம், சர்வபூதானி கௌந்தேயா பிரகதிம் யாந்தி மாமிகாம் கல்பக்ஷயே புனஸ்தானி கல்பாதௌ விசுஜாமிஹம் சர்வபூதானி கௌந்தேயா பிரகதிம் யாந்தி மாமிகாம் கல்பக்ஷயே புனஸ்தானி கல்பாதௌ விசுஜாமிஹம். இந்த மாதிரி நீங்க படிங்க,
9:7. குந்தியின் மகனே, கல்பத்தின் முடிவில் ஜட தோற்றம் முழுவதும் எனது இயற்கையில் நுழைகின்றன. அடுத்த கல்பத்தின் ஆரம்பத்தில் எனது சக்தியின் மூலம் நானே அவற்றை மீண்டும் படைக்கின்றேன். இந்த படைக்கின்றேன். ஓகே மந்தாஜி, ஹரே கிருஷ்ணா. தளபதி மந்தாஜி, நீங்க படிக்க மந்தாஜி. 9:7. இல்ல இல்ல, இதே படிங்க, அர்த்தம் படிங்க. குந்தியின் மகனே, கல்பத்தின் முடிவில் ஜட தோற்றம் முழுவதும் எனது இயற்கையில் நுழைகின்றன. போட்டிருக்காங்க. பிரம்மாவுடைய லைஃப் எப்படி இருக்கு? பிரம்மாவுடைய லைஃப் எப்படி போகுது தெரியுமா? ஒரு நாள் பிரம்மா கேவலம் 860 crore years, human calculation, இல்லையா? அதே மாதிரி 30 நாட்கள், அதே மாதிரி 30 நாட்கள் சேர்ந்து ஒரு மாசம், 12 மாதம், 100 வருடம். இந்த மனிதர்கள்லாம் 100 வருடம்னா 100 வருடம் இருக்க மாட்டாங்க. சில பேர் 120 இருப்பாங்க, சில பேர் 80, 90, 40, 50 அப்படி. ஆனால் பிரம்மாவுக்கு வந்து ஃபிக்ஸடாக 100 வருஷம். ஓகே. ஸோ அந்த 100 வருடங்கள் வந்து, இந்த 100 வருடங்கள் முடிவில் என்ன ஆகிடும், எல்லா மெட்டல் மேனுஃபெக்சரேஷனும் கிருஷ்ணனுடைய உடலுக்குள்ளே போயிடும். என்னென்ன கிரியேட் பண்ணுவாங்க, அதாவது அந்த பபுள் போகுது இல்லையா, ஒரு மகாவிஷ்ணுடைய ஒரு ஒரு தொலைகள்லேருந்தும் ஒரு யூனிவர்ஸ் போர்ஸ்லேருந்தும் யூனிவர்ஸ் வருது. எஸ்ஏ கிருஷ்ண கால மதா விளம்பியா ஜீவன் திலோம விலஜா ஜெகதண்டநாதா விஷ்ணுர் மகாசாஹிய சகலா விசேஷ கோவிந்த மாரி புருஷம் தமஹம் பஜாமி. அவருடைய ஒரு ஒரு போர்ஸ் என்ன வருது, ஒரு யூனிவர்ஸ் வருது. ஹரே கிருஷ்ண. ஸோ சின்னதா வந்து பெருசாகி பயங்கர பெருசாயிடும் யூனிவர்ஸ், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி என்ன யூனிவர்ஸ் கிரியேட் ஆகுது. அதே மாதிரி என்ன ஆகுது, அது அழியும் போது என்ன ஆகுனா விஷ்ணுடைய பாடிக்குள்ள போயிடும் திருப்பி. ஓகே. ஸோ எல்லாமே என்ன ஆகுது, பிரம்மாவுடைய லைஃப் டைம் முடியும் போது அது திருப்பி எல்லாமே போயிடுது. இந்த மாதிரி பொண்ணா பொண்ணா சவித சவனம் சொல்றாருல்ல, பிறப்பெல்லாம் வர சொல்றாரு இல்லையா, பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்பு இதே போயிட்டே இருக்கும். எதுக்காக இந்த கிரியேஷன் நடக்குது? இப்போ கிரியேஷன் எதுக்கு நடக்குதுன்னு தெரியும் இல்லையா, கிருஷ்ணனுக்கு பிடிக்குதா அது கிரியேஷன் பண்ணுறது? எதுக்காக கிரியேஷன் நடக்குது, யாருடைய வேண்டுதல் தான் கிரியேஷன் நடக்குது? நமக்காக தான் கிரியேஷன். வி வாண்டட் டு லீவ் லைக் திஸ். எப்ப அந்த ஒரு நம்ம விட்டுட்டு போயிடுவோம் இல்லையா, இப்போ வந்து இந்த பிறவி இப்போ வயசாயிடுச்சு வச்சுக்கோங்களேன். வயசானா என்னன்னா அவருக்கு வந்து ஃபுல்லா முற்றும் திறந்த முனைவியா இது முனிவனாகலாம். அவன் அவருடைய ஆசைகள்லாம் இருக்கு, ஆனா அவர் வந்து அதை திருப்தி பண்ண முடியாது, செயல்படுத்த முடியாது, அவ்வளவுதான். அவருடைய கை கால ஒத்துழைக்காது, உடல் ஒத்துழைக்காது, அவ்வளவுதான். அவருடைய ஆசைகள்லாம் போயிடுச்சுலாம் கிடையாது, அவருடைய ஆசைகள்லாம் அப்படிதான் இருக்கு. அப்ப என்ன ஆகும், அந்த இது முடிஞ்சவன என்ன ஆகும், சோல் வந்து எப்படி வந்து காற்று வந்து ஒரு பிளவருடைய தோட்டத்துல போகும்போது அந்த பிளவருடைய நறுமணத்தை கொண்டு செல்லுது, அதே மாதிரி சாக்கடையில போகும்போது சாக்கடை நாதத்தை கொண்டு போகுது. அதே மாதிரி இறக்கும் போது இந்த உடல் என்ன ஆகும், இந்த உடல் இறந்த உடனே இந்த ஆன்மா என்ன பண்ணும், அந்த வாசனை இருக்கு இல்லையா அது கேரி பண்ணும். என்ன வாசனை, நமக்கு என்னென்ன ஆசைகள் இருக்கும் அதெல்லாம் அப்படி இருக்கும், அந்த ஆசைக்கு ஏற்றாப்படி ஒரு உடல் கிடைக்கும். ஓகே. இந்த மாதிரி என்ன ஆகும், வரிசையா உடல் மாறிக்கிட்டே தான் இருக்கும், யூனிவர்ஸ் போய்கிட்டே தான் இருக்கும், அது வந்து நிக்கவே நிக்காது. ஓகே. பொண்ண பொண்ண சவிர சவன் ஆனா இந்த பிறவையில இந்த அம்மா அப்பா, அடுத்த பிறவையில் அந்த அம்மா அப்பா, அப்படி போய்கிட்டே தான் இருக்கும். இதை வந்து நம்மளே நினைச்சாதான் ஸ்டாப் பண்ண முடியும். இந்த கிரியேஷன் வந்து நமக்காக தான் கொடுக்கப்பட்டது. ஓகேவா, வேற யாருக்காவது இந்த கிரியேஷன் கிடையாது. ஓகே. ஸோ கிரியேஷன் எப்போ தான் ஸ்டாப் ஆகும், கிரியேஷன் ஸ்டாப், சொல்லுங்க மாதாஜி. நினைக்கிறேன் அதனால இந்த உலகத்தை பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ணி கிரியேட் பண்ணி என்ன பண்றாரு, ஜீவர்கள்ல பிரம்மா என்ன பண்றாரு, ஒருத்தருக்கு சான்ஸ் கொடுக்குறாரு பகவானை பத்தி புரிஞ்சுக்கிறது. நம்ம வந்து இந்த உடலை வந்து
என்ஜாய் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம், பகவானுடைய சேவையில் ஈடுபடுறதுக்கு யூஸ் பண்ணலாம். நம்ம கையில் தான் இருக்குது அந்த இண்டிபெண்டன்ஸ் இருக்கு இல்லையா, அது நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம இந்த கிளாஸுக்கு வரலாம், இல்லை கிளாஸை கட்டி அடிச்சுட்டு வேறு ஆக்டிவிட்டியும் பண்ணலாம். தட் இண்டிபெண்டன்ஸ் இஸ் இன் அவர் ஹேண்ட். ஓகே, அந்த இண்டிபெண்டன்ஸை கிருஷ்ணன் தயிட மாட்டார். ஸோ நம்மளே ஆசைப்படுற வரையும், எனக்கு இது போதும் அப்படின்னு சொல்கிற வரையும் நம்ம உடல் எடுத்துக்கிட்டே இருக்க முடியும். ஓகேவா? ஸோ தட் இண்டிவிஜுவல் டெசிஷன் ஹேஸ் டு பி டேக்கன் பை ஹூம்? நம்ம தான் எடுக்கணும். எனக்கு இது போதும் அப்படின்னு நினைக்கிறோம், இல்லைன்னா அந்த டிரைவ் வரலன்னு வச்சுக்கோங்களேன், பக்தி நம்ம பண்ணணும்னே தோணாது. ஒரு சோகம் சொல்றாங்க பிரகலாத் மகாராஜ், மத்தியிருந்த கிருஷ்ணே பிரதோ சுவிதவா மிதோ அபிபத்திதே கிரக பிரதானம். ஒரு ஸ்லோகம் வரும் இல்லையா, இந்த மாதிரி கூட்டம் கூட்டமாக சேர்ந்தோம், இல்லை நிறைய கான்ஃபரன்ஸ் போட்டோம், ஒருத்தர் திருத்தலாம் முடியாது. நம்ம நமக்கே அது வந்து வரணும், இல்லை இது போதும், இந்த வாழ்க்கை வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு நாய்க்கும் பூனைக்கும் லைஃப்பும் அதே மாதிரி தான் இருக்குது, நம்மளுடைய லைஃப்பும் அதே மாதிரி தான் இருக்குது, நம்ம ஏன் கஷ்டப்படுறோம், இந்த மாதிரி கேள்விகள் வந்து நம்ம வந்து வி ஹவ் டு கோ பேக் ஹோம் பேக் டு காட், ஒய் ஆம் ஐ சஃபரிங் ஹியர், இந்த மாதிரி யார் கேட்குறாங்களோ அவங்க தான் என்ன பண்ண முடியும், இந்த லைஃப்பை ஸ்டாப் பண்ண ஸ்டாப் பண்ணதுக்கு முயற்சி எடுக்க முடியும். இல்லை நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, நம்ம ஃபோர்ஸ் பண்ணி ஒருத்தரை பக்தியில் இருக்க வைக்க முடியாது. ஓகேவா? பட் இண்டிவிஜுவல் ஹஸ் டு டேக் அ டெசிஷன். எஸ் திஸ் இஸ் லைக் இஸ் எனஃப். கிருஷ்ணா ஐ எம் யுவர்ஸ், நான் வந்து என்ன பண்ணாலும் இனிமேல் நான் உனக்கு சரணடை ஆகிட்டேன், இனிமேல் என்ன பண்ணாலும் உனக்கு தான் நான் பண்ணணும், நடக்கிறதா இருந்தாலும் கிருஷ்ணனுக்கு தான் நடப்பேன், வேலை பார்க்கறதுனால கிருஷ்ணன் தான் வேலை பார்க்குறேன், சம்பாதிச்சாலும் கிருஷ்ணன் தான் சம்பாதி, இப்படியே நம்ம வந்து கான்சியஸை மாற்றிக்கிட்டோம்னா வி வில் கோ பேக் அண்ட் பேக் டு காட். இல்லைன்னா நம்ம பண்ணுற ஒரு ஒரு ஆக்டிவிட்டிக்கும் என்ன இருக்கு, ரியாக்ஷன் இருக்கு. நீ பார்த்தோம்ல, அப்ராம் தான் அப்ராரம் தான் உள்ள இருக்கு, பூத்து ரெடியா இருக்கு, ரியாக்ஷன் கொடுக்கறது. ஓகே, இந்த மாதிரி நிறைய வெயிட் பண்ணிட்டு இருக்கு. நம்ம எப்ப வந்து பகவானுக்காக ஒரு ஆக்டிவிட்டி பண்ணலையோ அது வந்து எல்லாமே என்ன பண்ணலாம், இந்த உலகத்தோட பைண்ட் பண்ணிடும். ஓகே, நம்மளை விடுவிக்காது. ஓகேவா? யஜ்ஞாத கர்மணோன்யத்ரா லோகோயம் கர்மபந்தனா ததத்தம் கர்மதோந்தையா முக்த சங்க சமாச்சரம். கிருஷ்ணனுக்காக பண்ற ஆக்டிவிட்டி எல்லாம் நம்மளை வந்து விடுவிச்சிடும். ஆனா எல்லா விதமான ஆக்டிவிட்டியும் நம்ம பண்ணணும், நம்மளால சில ஆக்டிவிட்டிலாம் தடுக்கவே முடியாது. நம்ம எறும்பு மிதிக்கூடா நினைப்போம், பட் ஆனா போகும்போது ஏதோ ஒரு எறும்பு மிதிச்சிருவோம், அது பாவம் தானே. ஆனா நம்ம கிருஷ்ணனுக்காக பண்ணும்போது கிருஷ்ணன் என்ன பண்றாரு, அதை வந்து டிஸ்கவுண்ட் பண்ணிடுறாரு. ஓகே, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்காக பண்ணும்போது அதெல்லாம் பாவம் தான், நலிஃபை பண்ணார் இல்லை கிருஷ்ணன் நலிஃபை பண்ணிடுவார். அதனால எல்லா ஆக்டிவிட்டியுமே வி ஆர் டூயிங் ஒன்லி ஃபார் கிருஷ்ணா. கிருஷ்ணா ஒன்ட்ட நான் இன்னிலேருந்து சரண்டர் ஆயிடுச்சிட்டேன் இப்படி நம்ம வந்து வி கேன் மேக் அன் அக்ரிமெண்ட் வித் கிருஷ்ணா. எஸ் ஐ ஹவ் சரண்டர் டு யூ கிருஷ்ணா, கிருஷ்ணா ஆர் விவர்ஸ், அப்படி மெக்கானிக்கலாக வச்சு சொல்லணும், சொல்ல ட்ரை பண்ணலாம். ஓகேவா? சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், இந்த பாகவதம் இதெல்லாம் படிக்க படிக்க தான் நம்ம சிம்பிள் நேஷன் குறையும், இப்போ நல்லா சேஃபாக இருக்கிற மாதிரி தெரியும். திடீர்னு என்ன இந்த பௌதிக உலகத்தில் டேஞ்சர் வந்துடும். டிவோட்டிஸ்லாம் ரொம்ப போயிட்டு இருக்காங்க காரில், திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அந்த ஒரு நிமிஷத்துக்கு முன்னாலே ரொம்ப சேஃபாக தான் இருந்தாங்க, அந்த ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு, ஆக்சிடென்ட் ஆகி ரெண்டு காரும் சின்ன படம் ஆயிடுச்சு, காரில் இருக்கவங்களுக்கு அடிபட்டு தப்பிச்சிட்டாங்க, கிருஷ்ணாவுடைய கண்ணிகளும் தப்பிச்சிட்டாங்க. அதனால இந்த உலகம் வந்து எப்படி ரொம்ப டேஞ்சரான வேர்ல்டு. எப்போ எந்த சென்ஃபுல் ரியாக்ஷன் வந்து நமக்கு விளைவை கொடுக்கும் நமக்கு தெரியாது. நமக்கு முற்காலம் தெரியுமா, பழைய காலம், நிகழ்காலம், எதிர்காலம் தெரியுமா, எதுவுமே நமக்கு தெரியாது. நம்ம எந்த பாவம் பண்ணமோ, எதுக்காக நம்ம அனுபவிக்கணும் நமக்கு தெரியுமா, ஆனால் துன்பம் அனுபவிக்கணும்னு நமக்கு தெரியுது, இது எப்படி போக்கணும்னு நமக்கு தெரியாது. அதனால மேக்சிமம் என்ன பண்ணணும்னா, நமக்கு என்ன தொழில்கள் வந்தாலும் இது கிருஷ்ணனுடைய ஒரு கருணை அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணணும், பக்தி சேவை பண்ணிக்கிட்டே இருக்கணும். நாலு பெண்ணை இது இருந்தாலுமே திடீர்னு ஏதாவது வரத்தான் செய்யும், உடனே கிருஷ்ண மேலே பழியை போட்டு பக்தி சேவை பண்ணாதான் அப்படியா இருக்கு, கிருஷ்ணனை இவங்களை கும்பிட்டு என்ன பிரயோஜனம், இப்படிலாம் கேட்கக்கூடாது. அப்படி கேட்கறது என்னது, முட்டாள்தனம். ஏன்னா நம்ம பண்ண விளைவுகள் ஏகப்பட்டது இருக்கு. ஒருத்தர் வந்து எங்கள் ஆஃபீஸில் நம்ம என்ன பண்ணுவார், அவர் கோடில் அவர் என்ன பண்ணார்னா, ஏதோ சாப்பிட்டார், நான்வெஜ் சாப்பிட்டார், இந்த கோழி கோழி முட்டை அதெல்லாம் சாப்பிட்டு எல்லாம் சாப்பிட்டார், பயங்கரமாக வயிற்று வலி, அவருக்கு தாங்க முடியல, இருக்கவே முடியல, ஆஃபீஸில் இருக்க முடியல, அப்படியே துடிக்கிறார், ஐயோ சுந்தர் தாங்க முடியல, சுந்தர் தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டார். ரொம்ப கஷ்டப்பட்டு ஊசி ஏதோ போட்டு சரி பண்ணிட்டான். You suffer so much, na?
நீ அந்த இதை சாப்பிடும்போது அதுக்கு எவ்வளோ சஃபராக இருந்திருக்கும், அந்த கோழி அந்த குஞ்சு அதுக்கெல்லாம் எவ்வளோ சஃபராக இருந்திருக்கும். யூ டோன்ட் திங்க் அபவுட் தேட் ரைட். அதேமாதிரி நம்ம என்ன பாவம் பண்ணணும் நமக்கு தெரியாது. அந்த பாவம்லாம் பண்ணி தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். ஒரு ஒரு பிறவியாக இருந்து என்னென்ன பாவங்கள் அதெல்லாம் பண்ணி முடிச்சு இங்கே வந்திருக்கோம். ஆனால் எல்லா பாவமும் நல்லிஃபை ஆகலை. அது அப்பப்போ என்ன பண்ணும், ரிசல்ட் கொடுக்கும். இதுலேயும் தப்பிக்கலாம் முடியவே முடியாது. நம்ம எவ்வளோ கணக்கு பட்டாலும் எந்த ஒரு டெமிகாலை ஒர்ஷிப் பண்ணாலும், சிவனையோ முருகரையோ விநாயகரையோ லக்ஷ்மி சரஸ்வதி யாரை வேணால் ஒர்ஷிப் பண்ணுங்க, அவங்க என்ன பண்ணலாம், நீங்கள் கேட்கறத கொடுக்கலாம். நல்ல செல்வத்தை கொடுத்தா நல்ல செல்வம் கொடுப்பாங்க. அந்த செல்வம் கொடுத்து வேற ஏதாவது வியாதி இருந்துச்சுன்னா நீங்கள் அனுபவிக்க முடியாதபடி வியாதி இருந்தால் என்ன பண்ண முடியும், அது வேஸ்ட் ஆகிடும். அதனால் இந்த பாவத்தை வந்து நலிஃபை பண்ண முடியாது அவங்களால். ஓகே, அந்த பாவத்தை நலிஃபை பண்ணக்கூடிய ஒரே ஒருத்தர் யாரு, கிருஷ்ண மக்கள் தான். சர்வதமான் பரித்தஜ மாமேகம் சரணம் அகந்தோம் சர்வபாபியோ மோக்ஷிஷாமி மனசுஷா. எல்லா விதமான பாவங்களையும் நான் வந்தால் விடுவிக்கிறேன்னு சொல்கிறார் கிருஷ்ணன். மற்ற யாராலையும் இதை விடுவிக்க முடியாது. ஓகேவா, அதனால இந்த பிரளயங்கள் வந்து வந்து போய்கிட்டே தான் இருக்கும். பிரம்மாவுடைய லைஃப் முடிஞ்சிடும், திருப்பி அடுத்த பிரளயம் வரும். ஆனால் நம்ம என்ன பண்ணோம், நம்ம தான் சுதாரிப்பாக இருந்து இந்த பக்தி சேவை பண்ணி வெக்கேட் பண்ண ரெடியா இருக்கும். ஓகேவா, இப்போ இதோ முடிச்சுக்கலாம். ஸ்லோகம் படிச்சிடலாமா, ஸ்லோகம் படிக்கவே இல்லை. அந்த லைஃப் பேன் நாலு ஸ்லோகம் எடுத்துருப்போம், அஞ்சு ஆறு ஏழு நாலு ஸ்லோகம் எடுத்துருப்போம். இன்னொரு ஸ்லோகம் பார்த்துடலாமா, ஒரே பத்திரமா எட்டாவது பத்திரம் பார்த்தோம். பிரகிருதி ஸ்வாமவஸ்தப்யா விஸ்வஜாமி புனப்புன பூதக்ராமம் இமம் கிருஷ்ணம் அவசம் பிரகிருதேவசா. பிரகிருதி ஸ்வாமவஸ்தப்யா விஸ்வஜாமி புனப்புன பூதகிராமம் இதம் கிருஷ்ணம் அவசம் பிரகிருதேவசா. கிரிஜா மகாராஜ் நீங்க படிக்கல, படிங்க. ஸ்வேதா மகாராஜ் படிக்கலாம். பிரபஞ்ச தோற்றம் முழுவதும் எனக்கு கீழ்ப்பட்டது, எனது விருப்பப்படி அது மீண்டும் மீண்டும் தானாக படைக்கப்பட்டு இறுதியில் எனது விருப்பப்படி அழிக்கப்படுகின்றது. அழிக்கப்படுகிறது. ஸ்வேதா மகாராஜ் படிங்க. The whole cosmic order is under me, under my will, it is automatically manifested again and again, and under my will, it is annihilated at the end. ஆமா, சோ இந்த வந்து என்னுடைய கண்ட்ரோல் தான் இருக்குன்ற கிருஷ்ணன் இல்லையா, என்னுடைய ஆர்டர் கீழ இருக்கு. நான் வந்து நினைக்கும் போது என்ன பண்றேன், இதை படைக்கிறேன், என்னுடைய கண்ட்ரோல் கீழ அழியுதுன்றான். அப்ப இது எப்பயுமே நித்தியமா நடந்துக்கிட்டு இருக்கு. இது டெம்பரரி தான், இது அசாஸ்வரம். நடந்து வலியும் போயிடும், வரவும் போவோம், வரவும் போவோம். அந்த மாதிரி அப்படி பார்த்தீங்கன்னா நித்தியமாக இருக்கும். வரும், திருப்பி வரும், நிச்சயமாக வரும், ஆனால் போயிடும், திருப்பி வரும். அந்த மாதிரி ஓகேவா. ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி சுழற்சியில் வந்து எவ்வளோ காலம் நம்ம இருந்தோம் நமக்கே தெரியாது. அதுதான் என்னது, நம்மளாம் நித்யா பத்தா பத்தானா கட்டுண்டா மக்கள். ஓகே, நித்யா சித்தானா யாரு, பியூர் டிவோட்டீஸ் நாரதர்கள், நித்ய சித்தா. ஓகே, ஸோ நம்ம வந்து நித்திய பத்தம். அதனால இந்த உலகத்தில் வந்தோம், இந்த உலகத்துல எப்படி வெக்கேட் பண்றதுன்னு தான் பார்க்கணும். ஓகேவா, இந்த கிரியேஷன் டேக்ஸ் பிளேஸ், இப்போ லாஸ்ட் லைன் போட்டிருக்காங்க பாருங்க, த கிரியேஷன் டேக்ஸ் பிளேஸ் டு அகாமடேட் த இன்க்ளேஷன்ஸ் ஆஃப் வேரியஸ் லிவிங் என்டிஸ் அண்ட் ஸோ த லார்ட் டஸ் நாட் பிகம் இன்வால்வ் வித் இட். இந்த உலகத்தை ஏன் படிச்சேன்னு சொல்லி கேட்பாங்க இல்லையா, இந்த சினிமா பாட்டெலாம் வரும், இந்த உலகத்தை ஏன் பண்ணி, இவர் தான் காரணம். ஹீ வாண்ட்ஸ் டு கம் டு திஸ் வேர்ல்ட். The creation takes place to accommodate the inclinations of various living entities. நம்மளுடைய different different ஆசைகளை வந்து நிறைவேற்றுறதுக்காக இந்த உலகம் வந்து படைக்கப்பட்டது. ஓகே, ஸோ அதனால என்ன, கிருஷ்ணா வந்து நம்ம குற்றம் சொல்லக்கூடாது. கிருஷ்ணா வந்து டைரக்டாக இன்வால்வ் ஆகவே இல்லை, அவருடைய டிஃப்ரெண்ட் எனர்ஜிஸ் இருக்கு இல்லையா, இன்டர்னல் எனர்ஜி எக்ஸ்டர்னல் எனர்ஜி, யோகமாயா மகாமாயா யோகமாயா. ஓகே, இது மூலமாக என்ன பண்ணார், மேனேஜ் பண்ணார். எப்படி வந்து அரசர் வந்து ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட் ஒரு ஒரு ஹெட் இருப்பாங்க, அவங்க தான் வந்து இன்வால்வ் ஆகிருப்பாங்க, கிங் டைரக்டாக வரமாட்டார். ஓகே, அதே மாதிரி கிருஷ்ணரும் டைரக்டாக இன்வால்வ் ஆக மாட்டார். அவருடைய டிஃப்ரெண்ட் எனர்ஜியோடைய தாக்கத்தில் என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் கிரியேஷன் ஆகுது, ஜெனிகேட் ஆகுது. ஓகே, அதனால நம்ம என்ன நினைக்கூடாது, கிருஷ்ணர் வந்து இந்த உலகத்தை படைச்சு நம்மளை தள்ளிட்டார்னு நினைக்கூடாது. ரோல் நம்ம ஒரு ரிஸ்க் எடுத்து என்ன பண்ணிட்டோம், நம்ம வந்து நம்மளுடைய அசலான உடலை அடகு வச்சுட்டு வாடகைக்கு உடலை தொண்டோம்.
ஆன்மீக உடல அடகு வச்சுட்டு, நல்ல உடல் அதை அடகு வச்சுட்டு நம்ம பௌதிக உடல் என்ன பண்ணோம், எடுத்து வந்துட்டோம். இந்த பௌதிக உடல் என்ன இருக்கு, பிறப்பு இறப்பு மூப்பு வியாதி இதெல்லாம் இருக்கு. ஓகே, ஆன்மீக உடல் அது கிடையாது. அது எப்படி ஆனது, சச்சித் ஆனந்தம். ஸோ ஆனால் நம்ம என்ன பண்றோம், நம்ம வந்து உண்மையிலேயே சோல், நம்ம இறக்கவே கூடாதுன்னு நினைக்கிறோம். ஏன்னா அதான் வந்து சோலோட நேச்சர், நான் வந்து எப்பயுமே நித்தியமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம், நான் ஆனந்தமா இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் அது பாசிபிள் இல்லை, ஏன்னா இந்த உடல் வந்து பௌதிக உடல். ஓகே, இந்த ஆன்மீக உடலை விட்டுட்டு நம்ம வந்ததுனால நம்ம இந்த உலகத்துல நம்ம இந்த உடலை வந்து இன்கம்பேட்டிபிள் சிச்சுவேஷன் சொல்லி பிரபுபாதர் சொல்றான். நமக்கும் இந்த உடலுக்கும் என்ன அது கம்பேட்டிபிள் கிடையாது, நம்மளோட நேச்சர் வேற. நான் எப்பயும் ஃப்ரீயா இருக்கணும் ஹாப்பியா இருக்கணும்னு நினைக்கிறோம், ஆனா இந்த உடல் என்ன பண்ணுது, தொடர்ந்து உபாதைகளை கொடுத்துட்டே இருக்கு, வியாதிகள் வருது, ஒன்றும் செய்ய முடியல, கை கால் ஒர்க் ஆக மாட்டேங்குது, இந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால இன்கம்பேட்டிபிள் சிச்சுவேஷன், இருந்து வெளியே வருது நம்மளால முடியாது. இருந்து வெளியே வரணும்னா கிருஷ்ணரே பார்த்து கருணை கொண்டு நம்மளை வெளியெடுத்ததான் உண்டே தவிர, நம்மளுடைய முயற்சியினால நம்மளால இந்த மாயாவை வெல்ல முடியாது. இதை நம்ம ஒத்துக்கணும் முதல்ல. ஓகேவா, மம மாயா துரத்தியான் கிருஷ்ணர் சொல்றாரு இல்லையா, என்னுடைய இந்த மாயாவில யாராலையும் வெல்ல முடியாது. ஓகே, நம்ம முயற்சி பண்ணா வெல்ல முடியாது, ஆனா கிருஷ்ணனுடைய கருணை மூலமாக நம்ம இந்த மாயாவை எளிதாக வென்று விடலாம். ஓகே, ஹரி கிருஷ்ணா. இதோட முடிச்சுக்கலாம். இப்போ வந்து எதை பார்த்துக்கோ, 8.9.8 பார்த்துக்கோ இல்லையா, 9.9 பார்க்கலாம். இப்போ அந்த இது படிச்சிடலாம். ஓகே, ஸ்லோகம் 9th சாப்டர் ஸ்லோகம் படிச்சிடலாம், நான் ஷேர் பண்ணுறேன். எடுத்துக்கோங்க. பீஜிஸ் லோகாஸ் 7-9 அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணியாச்சா, 7-9. இந்த மாதாஜி மூணு பேருக்கு உங்களுக்கு குறைக்கிருக்கா, ரெடியா ப்ரோ எடுத்தீங்களா, நீங்க ஜீவ மாத்தாஜி எடுத்தீங்களா, அவங்க மாத்தாஜி எடுத்தாச்சா, கொடுத்துருக்கியா, படிக்கலாமாசயம்மிரம்மாசீசிசுணு படிக்கலாம், எல்லாம் படிக்கலாம். மனுஷியானாம் சகசேஷு, ஓ 7 பார்க்கணும், ஓ 9 படிக்கலாம் நீங்க, ஓகே ஓ ஓ சரி சரி, 9 எடுத்துக்கோங்க, 9 கரெக்டாக எடுத்துக்கோங்க, ஃபுல்லாக படிக்க முடியாது. ஆமாம், 9 எடுத்துடலாம், 9 எடுத்துக்கோங்க, 9.2 எடுத்து கரெக்டாக. ஹரி கிருஷ்ண மாதாஜி, ஆ பிரபு விட்டு விட்டு கேட்குது பிரபு, மற்ற மீரா மீரா மாதாஜி உங்களுக்கு எப்படி கேட்குது, எனக்குரிய மூத்தமூத்தமாத்மூத்தமன மயாதர்சேன பிரகிருதி சூயதே சசிதாசரம் ஹேது நானேன கௌந்தேயா ஜகத்தி பரிவர்த்ததே.
அவஜானந்தி மாமூடா மானுஷேம் தர்மாசினம் பரம் பாவம் அஜானந்த மம பூத மகேஸ்வரம் மகாத்மானஸ்து மாம் பாத்தா தேவிம் பிரகிருதிமாசிதா பஜந்தோமாயம் அனியாச்சிந்தையோமாச்சேமாதி தம் பத்திவம் அஸ்நாமி பேராத்மனோஷி யஜுகோஷி தாசியமசி கௌத்தேயா தருஷ்வாமதர்ப்பணம் சமோம் சர்வூத்தேஷு நமேந்தேஷ்யோஸ்தி நே பஜந்தி தூமா பத்யா மயி தேஷு சாமியம் அபிசேஷு துராசாரோ பஜதே மாமனன்யபா சாதுரேவ சமந்தவ்யா சம்யக் பசுதோ ஹி ஸஹா சிப்ரம் பவதி தர்மாத்மா சஸ்வத் சாந்திம் நிகச்சதி கௌண்டேயா பதிஜானீஹி நமே பக்த பிரணஷ்யதி மாமி பாதா மேவ சிந்தியா ஹேபி சூயு பாபயோனயா ஸ்ரீயோ வைஷா சதா சூத்ராஸ்தே பியாந்தி பராங்கனே மன்மநாபவ மத்பக்தோ மத்யாஜீ மாம் நமஸ்குரு மாம் ஏஷ ஸ்ரீயுக்தைவ ஆத்மானம் மத்பராயிணஹ ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா. இப்ப ஏதாவது கேள்வி இருக்காங்கல்ல ஆசைப்படுறாரு ஆனா அவருக்கு கிங் ஆறதுக்கு தகுதி இல்ல. அப்ப என்ன ஆகும்னா அவருக்கு கனவுல ஒரு கிங் மாதிரி நடிக்கிற மாதிரி ஒரு வேலை வந்துடும். அவ்வளவுதான் அவருடைய ஆசை நடந்துச்சு அந்த மாதிரி. சோ நம்மளுடைய ஆசைகள் ஒன்று இருக்கும், ஆனா அதுக்கு தகுதியானது பண்ணிருக்கல. இந்திரனாகவும் ஆசை இருக்கலாம், இந்திரனாவதுக்கு உள்ள சாக்ரிஃபைசஸ் அந்த மாதிரி குணங்கள்லாம் இருந்ததுன்னு பார்த்தா இருக்காது. சோ நம்முடைய விஷயம்னா விஷயம் இல்லையா, நம்ம வந்து ஒரு கார்மல இந்த வீடு வேலை அட்டாச்சா இருந்தோமே. ஆனா நமக்கு அடுத்த பறவைக்கு வந்து தகுதி என்னன்னா ஒரு அனிமலாவோ இன்செக்டா தான் பறக்கலாம். அப்படின்னு என்ன ஆகுனா அந்த வீட்டில் ஒரு நாயாவோ இல்ல கர்மபூச்சியோ வந்து பறந்துடும். அந்த மாதிரி இட் இஸ் நாட் தட் அவர் விஷ் வில் பி ஃபுல்ஃபில்ட் இன் த வே வி திங்க். நம்ம நினைச்ச மாதிரி நடக்கணும் கிடையாது. அதுக்கு தான் நம்ம வாழ்க்கை ஃபுல்லா என்ன ப்ராக்டிஸ் பண்ணிருக்கோமோ அதை வந்து லா ஆஃப் நேச்சர் அப்ளை பண்ணுவாங்க. இயற்கை வந்து அப்ளை பண்ணி அவங்க இவ்வளவுதான் தகுதி, இந்த பறவை தான் அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு இருக்குன்னா அந்த மாதிரி பறவை தான் கிடைக்கும். ஆனா நம்ம ஆசை நிறைவேறும். நம்ம ஆசை என்ன, இந்த வீட்டு வீடு போகக்கூடாது, அந்த ஆசை நிறைவேறும். அந்த வீட்டுல நம்ம மனுஷனா பறக்கணும் அவசியம் கிடையாது. எவ்வளவு உயிரினங்கள் இருக்கு நம்ம வீட்டுல, அந்த மாதிரி விஷயம் நிறைவேறும். ஆமா, கிருஷ்ணர் வந்து டைரக்டா இன்வால்வ் மாட்டார். நம்மளுடைய ஆக்டிவிட்டிஸ் தான் டிசைட் பண்ணுவோம். ஆமா மாதாஜி, மாதாஜி ஒவ்வொன்றுக்கும் ஒரு கணக்கு உண்டு இல்லையா, அது எல்லாம் கூட்டி கழிச்சு லா பேச்சு வச்சிருக்கோம்.
அதுக்கேற்றாப்படி தண்டனை வந்து தருவாங்க. ஓகே, 100 வருடங்கள் வாழணும் இருக்கு, சில பேர் 50 வருடங்கள் இறந்து போறாங்களே, உடனே அவங்க பாவப்படக்கூடாது. உங்களை பார்த்து அவர் என்னென்ன பாவம் பண்ணி யாருக்கு தெரியும்? நமக்கு தெரியும்பா அவர் என்ன பாவம் பண்ணாருன்னு. நிறைய பாவம் பண்ணியிருப்பார் அவர். அந்த பாவம் கணக்கு தான் கிருஷ்ணன் வந்து இன் நெவர் கமிட்ஸ் மிஸ்டேக். கிருஷ்ணா ஏன் அப்படின்னு சோதிக்கிறேன்னு சொல்லி நம்ம கதறி அழுதாலுமே கிருஷ்ணருடைய கணக்கு வந்து தவறே ஆகாது. ஓகே, அவர் பல பறவைகளில் பண்ண பாவத்துக்கு வந்து அந்த பரிகார இது வந்து ரிசல்ட் வந்து இந்த பறவைகள் கொடுக்குறார். ஓகே, அப்படிங்கிறாங்க. ஆ, பேலன்ஸ் அப்படி கிடையாது. பேலன்ஸ் முடிச்சுன்னா அப்படி கிடையாது. நம்ம எல்லா பறவைகளையும் சேர்த்துக்கிட்டே இருக்கோமே. கிருஷ்ணனுடைய பக்தி செய்யறவனையும் பாவம் தானே, அது சொல்லலாம். ஒரு ஒரு ஆக்ஷன் ரியாக்ஷன் உண்டு. அப்படி எவ்வளவு பறவைகள் சேர்த்துட்டோம். இந்த பறவையிலையும் கிருஷ்ண கான்சியஸ்ல பண்ணாதது எல்லாமே, ஹோட்டலுக்கு போறோம், 4 தோசை ஆர்டர் பண்ணோம், அதே ஒரு பாவம் தானே. அந்த பிளான்ட்டை கொள்றது பாவம் தானே, நம்மளுடைய இசைக்கு தானே கொள்றோம். ஆனால் கிருஷ்ண கான்சியஸ் வெரி சீரியஸ் மேட்டர், ரொம்ப சயின்டிபிக், ரொம்ப சீரியஸான மேட்டர். இதை என்ன பண்றாங்க அவங்க, ரொம்ப லேசா எடுத்துக்கலாம். ஓகே, எடுத்துட்டு ஏதோ ஒரு ரிச்சுவல்ஸா ஃபாலோ பண்ணலாம், அப்படி கிடையாது. அவ்வளோ பாவங்கள் சேர்த்துட்டு அப்புறம் எப்படி அடுத்த பறவை எப்படி நம்ம எதிர்பார்க்க முடியும் நல்ல பறவை கிடைக்கும்னு சொல்லி? இல்லை 1000 காலம் 100 வருடம் வேணும்னு சொல்லிட்டு 100 வருடம் இருந்தாலுமே ட்ரீஸ்லாம் எவ்வளோ வருடங்கள் இருக்கு, அப்படி வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? சத்தியமாவும் 48 வருடங்கள்லாம் இருந்தாரு, எவ்வளோ சாதிச்சாரு. ஓகே, நான் உங்க கஷ்டம் இந்த மாதிரி. அவர்கிட்ட இருக்காதுன்னு அவரு அதுல கிடையாது, அவர் தான் கிரியேட் பண்ணார் மெட்டீரியல் எல்லாம். ஆனா மெட்டீரியலுக்கும் அவருக்கும் சம்பந்தம் கிடையாது, அவர் வந்து அதை அஃபெக்ட் ஆக மாட்டார். இப்ப கிருஷ்ணன் இங்க வரான்னு வச்சுக்கோமே, கிருஷ்ணன் வந்து ஹி வில் நாட் பி அஃபெக்டட் பை 3 மோட்ஸ், ஹி வில் நாட் பி அஃபெக்டட் பை பர்த், டெத், ஓல்ட் ஏஜ், டிசீஸ். அவரை வந்து அது வந்து இண்டிபெண்டன்ட். ஓகே, எப்படி வந்து ஒரு ஜட், ஒரு கிங் வந்து அந்த நாட்டுடைய ரூல்ஸ் வந்து அப்பாற்பட்டவர், அந்த மாதிரி கிருஷ்ணா இஸ் அபவ் ஆல் தி மெட்டீரியல் திங்ஸ். அவர் தான் கிரியேட் பண்ணார், இருந்தாலும் அவருக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஹி இஸ் அலூஃப். புரியுதா? என்ன மாதிரி நினைக்கிறேன். எல்லாருடைய சின்ன பசங்க தான் அவரு திருவராஜ். அவர் 5 வயசுலேயே வந்து 6 மாதங்கள் கடுமையான தவம் பண்ணி கிருஷ்ணன் நேரில் பட்டார். ஆனா குமாரர்கள் பாத்தீங்கன்னா பல பறவைகள்லாம், நான்கு குமாரர்கள் பல பறவைகள்லாம் அவங்க வந்து தவம் பண்ணி கடைசியில் தான் கிருஷ்ணன் பாக்குறாங்க, கடைசி பறவையில. இது ஓரமாக வந்து அந்த டிவோடிஸ் எப்படி இந்த டிவோடிஸ் அதெல்லாம் பார்க்கவே முடியாது. ஓகே, ஒரு ஒரு பக்தர்களுக்கும் ஒரு ஒரு விதமா கிருஷ்ணன் என்ன பண்றாரு, அவருடைய கருணை காட்டுறது. இது வந்து நம்ம கம்பேர் பண்ணவே முடியாது. நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த மெட்டீரியல் வேர்ல்ட் இஸ் வெரி டேஞ்சரஸ். இப்போ ஜடபரதா பரத மகாராஜா அவ்வளோ பெர்ஃபெக்ட் ஆகிட்டாரு, இருந்தாலும் அவருக்கு வந்து ஒரு மான் மூலமாக என்ன ஆயிடுச்சு, அவருடைய
பிறகு இன்னொரு கண்டினியூ ஆயிடுச்சு. அதனால நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படிதான் நினைச்சுக்கணும். தவிர ஜனபரதனுக்கு மூணு பிள்ளைப்ப ஆயிடுச்சு, இந்த இந்த அம்மாவுக்கு வந்து ஒரே பிறவில போயிட்டாங்க, இது இதை நம்ம புரிஞ்சு அனலைஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு ஒரு கேஸும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கேஸ், அவங்க முந்தின பிறவில என்ன பண்ணாங்களோ இதெல்லாம் நமக்கு தெரியவே தெரியாது, கிருஷ்ணாவுக்கு தான் தெரியும். We just need to focus on our sadhana. நம்மளுடைய சாதனையை நல்லா பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணோம், முடிஞ்ச அளவுக்கு நம்ம பக்தி சேவையா பண்ணிட்டே இருக்கணும். இதுவே கிருஷ்ணனா நம்ம மேல தூக்கினதான் உண்டு. ஓகே, நம்மளால தான் அந்த பக்தியை புரிஞ்சுட்டு பியூரிட்டி பாடிஸ் ஆகிட்டோம் அப்படின்னு நம்மளால ஜஸ்ட் பண்ண முடியாது. ஓகே, we have to pray for Krishna, we have to be always engaged in service. இதில் பக்தியை பண்ணிட்டு அந்த வைஷ்ணவருடைய கருணையில தான் நம்ம போக முடியுமே தவிர நம்மளுடைய முயற்சியில இட் வில் நாட் ஹேப்பன். கோழி வந்து புழுவை சாப்பிடுது. ஆமா, புழுவெல்லாம் வந்து மண்ணுல போய் இல்லனா மண்ணு புரட்டையில இல்லாம வந்து. ஆமா, கோழி சாப்பிடுறது சரியாயிட்டு இவங்க கோழி சாப்பிடுறாங்க. இல்ல இவங்க சொல்ற இவங்க சொல்லட்டும் உங்க சொல்லி முடிக்கட்டும். அதே ரீசன் தான், இல்ல இல்ல வேற ரீசன் தான். அதே தான், அப்படி அப்படிதான் நீங்க சொல்றதா. மக்கள் தொகை அதிகமாயிடுச்சு சொல்லிட்டு மனசுல பிடிச்சி திங்க முடியுமா? இதுவே விதாந்தவாதி பேதம். மக்கள் தொகை அதிகமாயிடுச்சு, சைனால ரொம்ப பேர் இருக்காங்க, ஜப்பான் நிறைய பேர் ஆயிட்டாங்க, ஒரு சைனீஸ் ஜப்பான் சாப்பிட முடியுமா? வித்தவுட் யூசிங் பிரெயின் இஸ் டாக்கிங். அவங்க பேர் என்ன சொல்லுவோம்? மேட் மேன் சொல்லுவோம், பைத்தியக்காரன் சொல்லுவோம். ஓகேவா? அவன் இப்படி ஒரு ரீசன் சொல்லுவாங்க, கோழி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ரீசன் சொல்லலாம். இது மாதிரி ஒரு மனிதன் சாப்பிட முடியுமா? கோழியோட உடல்ல இருக்கிற ஆன்மாவும் மனிதனுடைய உடல்ல இருக்கிற ஆன்மாவும் சேம் தான், தேர் இஸ் நோ டிஃபரன்ஸ். ஓகே, பாடி தான் வேற. அப்ப எல்லாருமே அண்ணன் தம்பி தான் ஆக்சுவலா சொல்ல போனோம். ஸோ வி கேனாட் டிஃபரன்ஷியேட், திஸ் இஸ் ஒன்லி எ ஹெட். இதுதான் அப்புறம் நான் இவனை சாப்பிட போன மனிதர்களை சாப்பிட்டா கொட்டுறோம், கோழி சாப்பிட்டா கொட்டுறோம், இல்லை அப்படிலாம் கிடையவே கிடையாது. அது வந்து நம்ம மனிதனால் ஏற்றப்பட்ட சட்டம். கடவுளுடைய சட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே தே ஆர் சன்ஸ் ஆஃப் சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் ஆஃப் கிருஷ்ணா. அதனால யாரை சாப்பிட்டாலும் பாவம் தான். கோழியை சாப்பிட்டாலும் குத்தனா ஒரு எறும்பு போகுது, அது சும்மா தேவையெல்லாம் போய் விரிச்சாலும் ஒரு எறும்பு குத்தர் என்ன பண்ணுவாங்க, சில பேர் தீக்குச்சியை வச்சு அது குச்சியை தாளில் பொருத்தி உள்ள விடுவோம். எவ்வளோ பெரிய பாவம் அது. என்ன இந்த மாதிரி பாவம் தெரியாமல் பண்ணியிருந்தா சின்ன வயசுல பரவாயில்ல, அது போய் இப்போ ப்ரே பண்ணி நம்ம இது பண்ணிடணும். இப்படிதான் தெரியாம ஒரு முடிவெடு பண்ணி என்னாச்சு அவருக்கு கதையில் எழுதிட்டாங்க. அப்புறம் அவரு யமராஜாவே சபிச்சு கடைசியில் யமராஜா வந்து விதுரனா பிறந்தார். ஓகே, அது மாதிரி நம்ம தெரியாமல் பண்ணதுக்கே நிறைய இது உண்டு. தெரிஞ்சு பண்ணலாமா பாவங்கள்? இந்த மாதிரி வந்தா அவங்க பேசுறவங்கிட்ட பேசவே கூடாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இன்னொரு தான் நம்ம வி கேன் ப்ரீச். வி கேனாட் ப்ரீச் டு எ பர்சன் ஹூ இஸ் என்வியஸ் ஆஃப் கிருஷ்ணா. ஹீ இஸ் என்வியஸ் ஆஃப் கிருஷ்ணா ஒன்லி. ஹவு வி நோ ஹீ இஸ் என்வியஸ் ஆஃப் கிருஷ்ணா? பிகாஸ் ஹீ டெல்ஸ் ரீசன் ஃபார் ஈட்டிங் ஹெல்த். கோழியை சாப்பிடலாம், ஒன்றும் தப்பு கிடையாது, ஒரு லாஜிக் சொல்கிறான் இல்லையா? இஸ் நாட் இக்னோரன்ட், இஸ் என்வியஸ் பர்சன். இந்த மாதிரி பேசவே கூடாது. பிரசாதம் கொடுக்கலாம், ஹரிகிருஷ்ணன் சொல்லலாம், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஏன்னா தே கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஃபிலாசபி. ஃபிலாசபி யாருக்கு புரியும்னா, யார் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே, இந்த இடத்துக்கு சொல்றதுக்கு அவங்களுக்கு கொடுத்து வச்சிருக்கோம். இதை யார் சொல்கிறாங்களோ அவங்களாலாம் ஃபிலாசபி புரிஞ்சுக்க முடியும். கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கவங்க தான் புரியுமே தவிர, அத ஒரு மாதிரியில் இருக்காங்க இல்லையா, அவங்க நீங்க என்ன பேசினாலும் விதந்தாவத்துக்கு எதனால பேசுவாங்க. ஏன் யாரும் சாப்பிட ஏன் என்ன பண்ணக்கூடாது, ஏன் நீங்க ஏன் என்ன மாத்தடி ட்ரை பண்றீங்க, அவங்க ஏதோ பெரிய தளத்துல இருக்க மாதிரி நினைச்சுப்பாங்க. அவங்கள வி ஜஸ்ட் நெக்லெக்ட். அன்னைக்கு ஒரு கதை பார்த்தோம்ல, அந்த யானை ஒரு ஃப்ராக், அது பார்க்கல யாருமே பார்க்கலையா? நியர் அண்ட் நியர் ஏன் அப்படி பண்ணணுங்கிறத நம்ம யோசிக்கணும். அது யோசிக்கணும் இல்லாமல் ஏன் நமக்கு அந்த மாதிரி வந்தாங்கன்னு சொல்லி யோசிக்கணும். அப்போ ஏதோ நம்மளுடைய பழைய கர்ம வினைகள்னாலும் அப்படி வந்திருக்குன்னு புரிஞ்சுக்கணும். நம்ம ஆமாம் கர்மத்துக்கள் நிஜமாக தான் உண்மை. ஏன்னா
நம்ம போன பிறவியில் பக்தி பண்ணும்போது நம்ம என்ன எப்படி நம்ம நடந்துக்கிட்டோமோ, நம்ம பக்தி அக்செப்ட் பண்ணாமா இல்லை வேணாம்னு சொல்லி தட்டி கழிச்சிட்டோமா, நமக்கு அதெல்லாம் தெரியாது. ஆக்சுவலாக நமக்கு எல்லாம் மறந்து போச்சு. ஓகே, அப்படிங்கிறப்ப இந்த நியர் அண்ட் டியர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருமே நியர் அண்ட் டியர்ஸ் கிடையாது. சம் எனிமீஸ் ஆல்சோ வில் கம் அஸ் நியர் அண்ட் டியர். ஓகே, சனக்கே சொல்கிறாருல்ல நாலு எனிமீஸ் வருவாங்கன்னு சொல்கிறாருல்ல, ஹஸ்பண்ட் ஒருத்தில் எனிமையாக இருவார், ஒய்ஃப் வந்து ரொம்ப அழகாக இருந்தால் எனிமையாக இருப்பாங்க, இவர் ஃபாதர் வந்து இஃப் இயர்ஸ் அக்யூமிலேட் லாட் ஆஃப் என்னது கடன் நிறைய டெப்ட் வாங்கினா அவரும் எனிமையாக மாறிடுறாங்க. சன் வந்து ஊதாரியாக இருந்தானா அவனும் ஒரு எனிமி. இந்த மாதிரி நிறைய எனிமீஸ் வர்றாங்க. நம்ம தான் நியர் அண்ட் டேர் நினச்சிக்கிறோம், பட் ஆனால் அவங்க வந்து எனிமையாக கூட இருக்கலாம். ஊதாரித்தனா அப்படி தருதலையாக இருக்குது. இஃப் யூஸ்லெஸ் பர்சன் அவருக்கும் மூத்திரத்துக்கு வித்தியாசம் கிடையாது. ஓகே, யூஸ்லெஸ் சன் இஸ் ஈக்குவல் டு மூத்திரம் அப்படின்னு சொல்லி சாஸ்திரம் சொல்லுது. ஓகே, ஸோ அதனால ஆமாம், மாயா வந்து எப்பவுமே நம்ம இதே நேரண்டியர் வச்சா நமக்கு நிறைய பெயின் கொடுக்க முடியும். ஏன்னா நேரண்டியர் தான் நிறைய பெயின் கொடுக்க முடியும். ரோட்ல போறவங்களுக்கு திட்டினா வச்சுக்கோங்க, ஏ சீப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்துடுவீங்க, அப்புறம் உங்களுக்கு மறந்துடும். ஆக்சுவலா அதே நேரண்டியர் சொன்னாங்கன்னா எப்படி இருக்கும், அந்த ஆரோஸ் எனிமீஸ் பண்ற ஆரோஸை விட நேரண்டியர் சொல்ற அந்த ஷார்ப்பான வேர்ட்ஸ் வந்து அப்படி வலிக்குமா. எனிமே வந்து அந்த ஆரோ வச்சு குத்துனா கூட பரவாயில்ல தாங்கிக்கிட்டு அப்படி இறந்தா கூட வந்தால் அந்த நேரண்டியர் சொல்ற வார்த்தைகள் இருக்கு இல்லையா, அதுதான் வலிக்கும். அப்ப என்ன அர்த்தம், நம்மளுடைய கர்மாவை கேட்கறதுக்கு இந்த மாதிரி நேரண்டியர்ஸ் கொடுத்துருக்காரு கிருஷ்ணர். ஓகே, we have to accept that. Yes, அப்ப என்ன பண்ண, இன்னும் கொஞ்சம் நல்லா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணன் நினைச்சுக்கிறோம், நம்ம வந்து நல்ல பக்தி சேவை பண்ணிட்டே இருக்கோம். அப்படி யாரு பண்றாங்களோ அவங்களுக்கு லிபரேஷன் உறுதினு சொல்லி பிரம்மா சொல்றாரு. 12வது காண்டம் 10வது காண்டத்திலேயே சொல்றாரு. 10வது காண்டம் இல்லையா, தத்தே அனுகம்பா சுஷமிக்ஷமானம் புஞ்சானயாத்ம கிருதம் விபாகம் கிருத்வா விதர் நமஸ்தே ஜீவேத்தையோ முக்திபதே ச தாயபா முக்திபதே ச தாயபா. அந்த மாதிரி யார் வந்து பொறுமையா கிருஷ்ணருக்கு அப்படியே கிருஷ்ணரை வணங்கிட்டு இதான் என்னுடைய கர்ம வேலைகள் நடக்குது, கிருஷ்ணா உனக்கு நான் குத்தம் சொல்ல மாட்டேன், நீ எது பண்ணாலும் கரெக்டாக தான் பண்ணுறேன் இப்படின்னு சொல்லி ஒருத்தர் பண்ணுறான் இல்லையா, அவருக்கு லிபரேஷன் கேரண்டீடா. அந்த சிச்சுவேஷனை வந்து நான் எப்படியாவது ஓவர் கம் பண்ணி இதெல்லாம் ஒரு ஹஸ்பண்டா இல்லைனா ஒரு உடை மனைவியா அப்படின்னு நம்ம அதை வந்து ஓவர் கம் பண்ணாமல் வி அக்செப்ட் தட் அண்ட் தென் வி டூ ஒன்லி சர்வீஸ் டு கிருஷ்ணா அப்படி பண்ணோன்னா நமக்கு வந்து விடுதலை நிச்சயம் அப்படின்னு சொல்லி பெருமா சொல்லுவார். அதனால் நேரண்டியர் வந்து ஆனால் அதுக்காக நேரண்டியனா ஹெல்ப் பண்ண முடியாது, அதுதான் இந்த மாயோட செட்டப். நேரண்டியர் தேர் சன்ஸ் தேர் ஹஸ்பண்ட்ஸ் ஹவ் கேன் யூ ஹெல்ப் தம், பட் தே வில் லைக் தட் ஒன்லி இட் வில் ஹேப்பன். அவங்க மூலமாக நமக்கு நிறைய பேருக்கு வரத்தான் செய்யும், அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகும். நீங்கள் உதவி சொல்ல முடியாது, இன்னிலேருந்து எனக்கு மகனே கிடையாது அப்படின்னு சொல்ல முடியாது. ஹி லைஃப் லாங் யூ ஹவ் டு கோ வித் தட். இந்த கர்ம கழியதுங்க தான் புரிஞ்சுக்கணும். எஸ் நம்ம ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டோம், அதுக்கு இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துடுச்சு, இந்த சிச்சுவேஷன் நம்ம எதுவும் பிளேம் பண்ணாமல் வி வில் வர்ஷிப் கிருஷ்ணா. நமக்கு டாப் மோஸ்ட் ஒன்று கிடச்சிருச்சு, கிருஷ்ணனுடைய பக்தி சேவை கிடச்சிருச்சு. அது எனக்கு இன்னும் புரியல, பக்தி சேவை எவ்வளோ உயர்ந்தது எனக்கு இன்னும் புரியல, சார் நான் எவ்வளோ கீழே இருக்கேன் இப்படி நம்ம நினச்சிட்டு போகணும். நம்ம லைஃப்பை வந்து லீட் பண்ணிட்டே போகணும். பக்தி சேவை இன்க்ரீஸ் பண்ணணும் அர்த்தம், நீங்கள் 4 மாலைகள் பண்ணுறீங்களா, 8 மாலைகள் பண்ணணும், 16 மாலைகள் பண்ணணும், புக்ஸ் படிக்கணும். இந்த பக்தி சேவையில நிறைய நேரங்கள் செலவிட அந்த துன்பங்கள் கம்மியாகிட்டே வரும். ரெண்டும் இன்டெரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். பக்தி சேவை இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா துன்பங்கள் தெரியாது, துன்பங்கள் நிறையா இருக்கு, நீங்கள் பக்தி சேவை தான் பண்ணுறீங்கன்னா நான் துன்பங்கள் நமக்கு தெரியதான் செய்யும். நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி அது குறைஞ்சோம், அவங்களே எல்லாம் இன்வால்வ் ஆகிடும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சிச்சுவேஷன் வருமா தாஜி, எல்லாருக்கும் ஒரே சிச்சுவேஷன் கிடையாது. ஆமாம், புரிஞ்சிக்க முடியாது அதுதான். ஆனால் எல்லாருக்கும் ஒரே சிச்சுவேஷன் கிடையாது, வேற வேற சிச்சுவேஷனு, அதோட டிகிரியும் அதிகமாக இருக்கும் சில பேர், அதனால நம்ம உடனே அப்படின்னு நினைச்ச முடியாது. அது ப்ராக்டிஸ் தான் வருமா தாஜி, கொஞ்சம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் தான் வரும். ப்ராக்டிஸ் அந்த டயத்தில் வரவே வராது, நிறைய கஷ்டம் அது வராது. அதனால தான் நம்ம நல்லா பக்தி சேவை பண்ணிடணும், கோவம் தான் வரும். பக்தி சேவை நிறைய பண்ணுவோம், நம்ம ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்லிட்டு நம்ம வந்து அடகுடுக்கமாக இருக்கணும். கிருஷ்ணனோட என்ன பண்றது தெரியாது, ஏன்னா அந்த சிச்சுவேஷன்ல ரொம்ப ஸ்பர் ஆஃப் மோட்ல என்ன சொல்றோங்கிறது நம்ம கையிலே இருக்காது, ஏன்னா அந்த 3 மோட்ஸ்ல இருக்கோம் இல்லையா. இந்த 3 மோஷன் வெளியே வந்தால் தான் நம்ம இது பண்ண அதை வந்து எதிர்கொள்ள முடியும். அந்த
எல்லாத்தையும் நம்ம கர்மா கழிக்கிறான்னு சொல்ல முடியாது. நம்ம கோபப்பட்டாலும் நம்ம கர்மா ஆடாது. நமக்கு குட்டி விழுந்ததுன்னா கர்மா கழிதுன்னு அர்த்தம். நம்ம நாலு பேர் குட்டோம்னா கர்மா சேர்ந்து அர்த்தம். ஓகே, அதனால எல்லாமே கர்மா ஆடாது, கர்மா கழிஞ்சு கழிக்க முடியாது. என்னாகும் துன்பங்கள் குறையும். இது வந்து உண்மை. ஓகே. அப்போ என்னன்னா, நம்ம இப்போ ஒரு லெவலில் டிவோஷனல் பண்ணலாம், இதை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும். இன்க்ரீஸ்னால் கவுண்ட் மட்டும் கிடையாது, குவாலிட்டி. ஆ, கிருஷ்ணரை பற்றி நம்ம சொல்லும்போது நல்லா கேட்கணும், அதுக்கு ப்ரிஃபரன்ஸ் வந்து மார்னிங் டைத்து சேன் பண்ணணும். ஒரு சமயத்தில் ஒரே ஒரு சர்வீஸ் தான் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம குவாலிட்டிஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும். இந்த மாதிரி பண்ண என்ன ஆகுன்னா தொண்ணு குறைச்சி. ஓகே, ஹரே கிருஷ்ணா. வேறு கேள்வி, ஆன்லைனில் வேறு கேள்வி இருக்கா? கரெக்ட் மாதாஜி. ஆன்மீக உலகத்துல வந்து நம்ம ஆன்மீக உடலோட இருக்கோம். நம்ம வந்து நம்முடைய விருப்பத்துக்கு ஏற்பட்டு இந்த பௌதிக உலகத்துல வந்துட்டோம். அது வந்து அத்தனை பிறப்பு இறப்பு முழுமை வியாதி வருது அப்படின்னு சொல்றோம். அதனால இந்த நம்மளுடைய முயற்சியால மாயையை வெல்ல முடியும் அப்படின்றது. கரெக்ட், கரெக்ட் மாதாஜி. வித்தவுட் குரு வி கேன் டூ எனிதிங். நாளைக்கு வந்து கிளாஸ் கிடையாது. ஓகே, அடுத்த வாரம் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு. ஓகேங்களா, கிளாஸ் முடிச்சுக்கலாம். வாஞ்சாக்கல்பத்திர பஷ்யா கிருபா பிரேவச்ச பரிதானாபவனேபி வைஷ்ணவேபியோ நம ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ வெரி மச். ஹரி போ. ஹரே கிருஷ்ணா பிரபு. நம்ம தாமோதர ஆர்த்தி ஆரம்பிக்குது. ஆமா, கரெக்ட் மாதிரி. ஆமா, நெக்ஸ்ட் கிளாஸ் எப்படின்னு தெரியல பிரபு, அட்டன் பண்ண முடியுமா? ஏன்னா எல்லாம் 6 மணிக்கு கோயிலுக்கு போயிடுவோம். எல்லாம் முடிச்சுட்டு வரும்போது லேட் ஆயிடும். கரெக்ட், கரெக்ட், கரெக்ட். ஓகே மேடம், நோ ப்ராப்ளம். ஓகே மேடம், ஹரே கிருஷ்ணா.